ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் இப்போ வந்து ஸ்டார் ரேட்டிங் டாஸ்க் இருந்துகிட்டு இருக்கு இல்லையா. இதில் யார் மோஸ்ட் ஆஃப் வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு அண்ட் விசித்தா தான் வாங்கிறதுக்கான டாஸ்க்கஸ் மிக மிக அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளோட பூர்ணிமா ஒரு மாயா வந்து ஒரு பிளானை போட்டு வச்சுருக்காங்க. பூர்ணிமாவை கிட்டத்தட்ட விஷ்ணுவுக்கு நல்லா க்ளோஸாக அனுப்பிச்சு அவங்க எப்படியோ க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஷ்ணு ஸ்டார் வாங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மாயான் பூர்ணிமா சொல்கிறத மட்டும்தான் விஷ்ணு கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த மீட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட சென்னை படத்தில் நம்மளோட குணா அது மட்டும் இல்லாமல் வேலு தம்பி இவங்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க பார்த்தியா, செந்தில் அவன் வீட்லேயே போய் ரூட் எடுக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி வந்து நம்மளோட விஷ்ணு வச்சு டாஸ்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் விஷ்ணு எப்படியாப்பட்டவர்னு சொல்லி இவங்களுக்கு தெரியல. கிட்டத்தட்ட வந்து விஷ்ணு எல்லாத்துக்குமே வந்து தலையாட்டிகிட்டே இருக்கார், ஓகே ஓகே நீங்கள் எங்களுக்கு ஸ்டார் கொடுங்க, நான் வந்து மிச்சத்தெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் விஷ்ணு அடுத்த வாரம் என்ன மாதிரியான அவதாரம் எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஏன்னா வந்து விஷ்ணு டக்குன்னு டெக்ஷன் ஆகிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயார் பூர்ணிமாவில் யாரோ ஒருத்தரை நாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். பூர்ணிமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், விசித்ரா வந்து அந்த ஸ்டாரை வாங்கிட்டாங்கன்னா எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தாராளமாக வேறு யாராவது நாமினேட் பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் எங்களையாவது நாமினேட் பண்ணுவாங்க. ஆனால் விஷ்ணு வந்து என்ன பண்ணுவாருன்னா, நம்ம பேசுகிறத சொன்னால் கேட்டுப்பார். ஸோ அதனால் மணி அப்படி இல்லைனா அக்ஷயா இந்த மாதிரி யாராவது நாமினேட் பண்ணுவார். ஸோ அதனால் விஷ்ணுவுக்கு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி மாயா கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பூர்ணிமா கிட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு கிட்ட இங்கே நல்லா வழிய வழியாக பேசிட்டு மாயா கிட்ட அப்படியே போய் ஒப்பிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு டபுள் கேம் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ விஷ்ணு கையில் தான் எல்லாமே இருக்குது. அடுத்த வாரம் எப்படி என் தலைவன் தூக்கி எல்லாரும் சாப்பிட போகிறோம் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்டேஸ். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.